The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. புவி வெப்பமயமாதல் உலகின் மற்ற பகுதிகளை விட வடதுருவத்தில் உள்ள ஆர்க்டிக் பகுதியை கடுமையாக பாதித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தால் ஆர்க்டிக் பகுதி சந்தித்து வரும் பாதிப்புகளை தொகுப்பாக பாருங்கள். வணக்கம். பசுமை காப்போம், பருவநிலை மீட்போம். புவியின் வடதுருவத்தில் அமைந்துள்ள ஆர்க்டிக்கின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. உலகின் சராசரி வெப்பம் கடந்த 2 நூற்றாண்டுகளில் 1.1 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்திருக்கும் நிலையில், அதனுடன் ஒப்பிடும்போது ஆர்க்டிக் பகுதியில் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கும் வெப்பத்தால் ஆர்க்டிக் கடலில் உள்ள பனிக்கட்டிகள் கடந்த 40 ஆண்டுகளில் 43 விழுக்காடு குறைந்துள்ளன. பனிக்கட்டுகளின் அடர்த்தியும் குறைந்து வருவது கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்க்டிக் பகுதிகளை உலகின் ரெஃப்ரிஜிரேட்டர் என்று அழைப்பதுண்டு. காரணம், அங்கு வெள்ளை போர்வை போர்த்தியதைப் போல படர்ந்திருக்கும் பனிக்கட்டிகள்தான். இந்த பகுதிகளில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளின் பிரதிபலிப்பு தன்மையால் அங்கு நுழையும் சூரிய ஒளியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் வெப்பநிலை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது. ஆனால் அண்மை காலமாக ஆர்க்டிக் கடலின் மேற்பரப்பில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகள் வேகமாக கரைந்து வருவதால் சூரிய ஒளி கடல் நீரில் பட்டு அதிக அளவில் வெப்பம் உள்ளிழுக்கப்படுகிறது. இதனால் ஆர்க்டிக் பகுதியின் வெப்பம் அதிகரித்து வருகிறது. உலக வெப்பமயமாதலால் ஆர்க்டிக் பகுதியில் பனிக்கட்டிகள் குறைந்து வருவது ஒருபுறம் இருக்க, இதனாலும் வெப்பம் மேலும் அதிகரிப்பதாக அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் உலக அளவில் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. இவை மட்டுமல்ல பாதிப்புகள். புவி வெப்பமயமாதலால் ஆர்க்டிக் பகுதி சந்தித்து வரும் மற்ற பாதிப்புகளை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். பசுமை காப்போம், பருவநிலை மீட்போம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.